இன்னைக்கு வந்து எங்களுடைய பர்சனல் ஃபோட்டோகிராஃபர், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பர்சனல் ஃபோட்டோகிராஃபர் முத்து அவர்களுடைய கடை திறப்பு, 25ஆம் ஆண்டு துவக்க விழா இன்னைக்கு. அதனால் வந்து இன்னைக்கு குத்து விளக்கேற்றி கடை திறக்கணும்னு சொன்னார், அதுக்காக வந்திருக்கேன். இது முடிச்சுட்டு கட்சி ஆஃபீஸில் இன்னைக்கு நமது கர்ம வீரர் காமராஜர் அவர்களுடைய 117வது பிறந்த நாள், அதை வந்து கட்சி ஆஃபீஸில் இன்னைக்கு எல்லாருமே சேர்ந்து கொண்டாட போகிறோம். அது மட்டும் இல்லை, இனி நீங்கள் டெய்லி பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, தினந்தோறும் தமிழ்நாடு முழுக்க அனைத்து மாவட்டங்களின் சார்பாக வரப்போகின்ற உள்ளாட்சி தேர்தல் பற்றியும் கட்சியினுடைய வளர்ச்சி பற்றியும் தினம் நாங்கள் வந்து மீட்டிங் போட்டு நடத்திக்கிட்டு இருக்கோம். அது வந்து அடுத்த வாரத்திலேருந்து தொடர்ந்து 5ஆம் தேதி வரைக்கும் அனைத்து மாவட்டத்தையும் அழைத்து நாங்கள் வந்து கட்சி அலுவலகத்தில் மீட்டிங் போட இருக்கிறோம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். வரப்போகின்ற உள்ளாட்சி தேர்தலை எதிர்கொள்ள தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தயாராக இருக்கிறது. புதிய கல்விக் கொள்கைக்கு எதிர்கட்சிகள் வந்து விமர்சனம், தேமுதிகவோட நிலைப்பாடு? புதிய கல்விக் கொள்கை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கல்வியுமே வந்து அரசியலாக்கிட்டாங்க, இதுதான் உண்மை. மாணவர்களை மாணவர்கள் போக்கில் விடணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா அஞ்சல் துறை தேர்வு இதுவரைக்கும் இல்லாத வரைக்கும் வந்து தமிழ், ஆங்கிலம், தமிழ் என்று, தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி என்று எது வேணாலும் எழுதலாம். ஏத்து மட்டும் ஒன்லி தமிழ் அண்டு நீக்கிட்டு இங்கிலீஷும் ஹிந்திலையும் மட்டும் எழுதணும்னு சொல்கிறாங்க. இது உண்மையிலே கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். அஞ்சல் துறை தேர்வு யார் எழுதுகிறாங்க? கிராமப்புறங்களில் இருந்து வரபவர்கள், இளைஞர்கள். இன்றைக்கி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நமக்கு எப்படியாவது ஜாப் கிடைக்குமான்னு சொல்லி இன்றைக்கி எத்தனையோ லட்சம் இளைஞர்கள் இன்றைக்கி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இருக்கின்ற கொள்கைகளை மாற்றுறது மூலமாக எங்கெந்த பிரயோஜனம் இல்லை. இங்கே வந்து 1 கோடி பேருக்கு மேலே வேலை இல்லாமல் இருக்காங்க. அந்த வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கு தான் கல்விக் கொள்கையாகட்டும் வேலை திட்டங்களும் இருக்கணுமே ஒழிய அவற்றை வந்து தடை செய்யக்கூடிய அளவு எதுவுமே இங்கே வந்து நடந்தால் அது உண்மையில் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். அந்தந்த பிராந்திய மொழிக்கு, அந்தந்த மாநிலத்துக்கான அந்த மொழியில் தேர்வு எழுதப்படுவதுதான் உண்மையில் அஞ்சல் துறை தேர்வுக்கு சரியாக இருக்கும் என்று கேப்டனும் அறிக்கை கொடுத்துருக்காரு. அந்த வகையில் புதிய கல்விக் கொள்கை அப்படின்னு சொல்லி மாணவர்களை மீண்டும் குழப்பாமல் அவர்கள் எப்பொழுதும் நல்லபடியாக படித்து நல்ல முன்னேறத்துக்கு இந்த அரசாங்கம் கல்வியை அரசியல் ஆக்காமல் இருந்தாலே போதும், நிச்சயம் எல்லாமே இங்கே சிறந்த முறையில் விளங்கும் அப்படின்றத எங்கள் கருத்து. ஆமாம், இது பல வாட்டி நான் சொல்லிட்டேனே, நிச்சயமாக வருகின்ற உள்ளாட்சி தேர்தலிலும் எங்களுடைய கூட்டணி தொடரும் அப்படின்றதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. வேலூர் தொகுதியில் திமுக மீண்டும் பணப்பட்டுவாடாக? ஆமாம், நிச்சயமாக வேலூரில் வந்து பரப்புரையை நான் 2 நாட்களும் கேப்டனும் கழகத்தை சேர்ந்த அனை முக்கிய நபர்கள் அத்தனை பேருமே வந்து சென்று தேர்தல் பரப்புரை ஆற்ற இருக்கிறோம். அது எந்த தேதியில் செல்ல இருக்கிறோம் என்பதை தலைமை கழகம் உங்களுக்கு அறிவிப்பு தரும். திமுக மீண்டும் பணப்பட்டுவாடா செஞ்சிருக்கிறதா? இதுதான் நான் இதுதான் நடந்துகிட்டு இருக்கேன் தமிழ்நாடு முழுக்க, நீங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதை பத்தி தனியா நான் ஒரு கமெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. போன முறை தேர்தலில் மிகப்பெரிய அளவு வந்து பணம் வந்து பிடிச்சிருக்காங்க, அது யாருடைய பணம் அப்படின்றது தெள்ள தெளிவாக புரிஞ்சிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அந்த வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டுமே ஒழிய தேர்தலை ரத்து செய்வது என்பது உண்மையிலே ஒரு தவறான ஒரு உதாரணம். இப்போ என்னாச்சு, அதே கேண்டிடேட், அதே தேர்தல், அதே பணப்பட்டுவாடா. இது வந்து நிச்சயமாக ஆரோக்கியமான ஒரு விஷயமே கிடையாது. அதுக்கு பதில் யார் தப்பு பண்ணுறாங்களோ அந்த வேட்பாளரை தகுதி நீக்கம் செஞ்சால் இதுக்கு நிச்சயமாக நிரந்தரமாக ஒரு தீர்வு காண முடியும். அந்த வகையில் தவறு செய்யும் அந்த வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்யணும்னு தான் நான் கேட்டுக்கிறேன். நன்றி.